வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு. 9வது வகுப்பில் தமிழ் விடுத்துவது அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்குது. அந்த செய்யுளில் உள்ள நூல் வழிக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் இதுலேருந்து ஒரு மார்க் நிச்சயமாக வருங்க. ஃபஸ்ட்டு, தமிழ் சிற்றிலக்கிய வகைகள் இருக்குது, அதில் தூது அப்படிங்கிறதும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ் விடுத்துவது அந்த பெயர்லேருந்து எடுப்போம். இந்த பெயரை பாருங்கள், ஏதோ தூது விடுற மாதிரி இருக்கா? அது எங்கே வழியாக விடலான்னா, வாசல் வழியாகவும் தூது விடலாம், சந்து பொந்து வழியாகவும் தூது விடலாம். வாசல் வழியாகவும் தூது விடலாம், அதனால் வாயில் இலக்கியம். சந்து இலக்கியம், சந்து பொந்து வழியாகவும் தூது விடலாம், சந்து இலக்கியம் அப்படின்னு இருக்கு. ஒரு தலைவன் இன்னொரு தலைவி மீது கொண்ட காதலை சொல்லி வர்றதுக்காக வண்டு அன்னம், அன்னப்பறவையிலிருந்து வண்டு வர 10 விதமான வகைகளில் தூது விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னப்பறவை அந்த காலத்தில் தூது விட்டாங்க, இன்றைக்கி அன்னப்பறவையெல்லாம் கிடையாது, செத்து போச்சு, அதனால் வண்டை தூது விடுறாங்கன்னு வச்சுக்குவோம். தமிழ் விடுத்துவது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது யாருக்கு தூது விடுவாங்க? யாரினுடைய அழகை பார்த்து சொக்கி போயிருக்கமோ அவங்களுக்கு தான் தூது விடுவாங்க. சொக்கி போயிருக்கமோ அவங்களுக்கு தான் தூது விடுவாங்க. 268 கன்னிகளை கொண்டது. கன்னி அப்படின்னா இரண்டு, ஒரு பூ கன்னி அப்படின்னா ரெண்டு பூக்களை சேர்த்து கொடுத்ததா? அதே போல் 268 கன்னி, 268 அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இது வந்து ஏறு வரிசையில் இருக்குது, 268 டோட்டல் 8 முடியுதா? அப்போ 8 கண்டம்னு வச்சுக்கலாமா? அப்போ காதல் அப்படின்னா அது கண்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்நூலை 1930 UASA பதிப்பித்தார் அப்படின்ட்டுருக்கு. 30 காதலை தூது விடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1930 ஆண்டில் UASA முதன்முதல் பதிப்பித்தார் அப்படின்ட்டுருக்கு. இதனுடைய ஆசிரியர் பெயர் யார் அப்படின்னு தெரியல. தூது விடும்போது அதனுடைய ரிசல்ட் என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது, அதனால் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பொதுவாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் இந்த பாயிண்டை ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி சொல்லலாம். தூது, இதை வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். வாயில் வழியாகவும் தூது விடலாம், சந்து வழியாகவும் தூது விடலாம். அன்னப்பறவையில் தூது விடணும், பட் அன்னப்பறவை உயிரோடு இல்லை, வண்டு இப்போ இருக்குது, அதனால் வண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். 10 அன்ன முதல் வண்டு ஈராக 10 அப்படின்னு இருக்கு. கலி வெண்பாவால் தூது ஏற்றப்படுவதாகும் அப்படின்னு இருக்குது. வெண்பா என்னென்னா கலி வெண்பா. இந்த கலிகாலத்தில் இந்த தூது விடுற சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? அதனால் கலி வெண்பா அப்படின்னு வச்சுருக்கோம். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது யார் அழகில் சொக்கி போயிருக்கோமோ அவங்க மேலே தான் தூது விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 268 கன்னிகளை கொண்டது, 268 ஏறு வரிசையில் தான் இருக்கும். 268 காதல்லாம் கண்டம் வச்சுக்கோங்க, 8 வச்சுக்கோங்க. 1930 தான் முதன் முதல்ல தமிழ் விடுத்துவை UA சாமிநாத ஐயர் தான் முதன் முதல்ல பதிப்பிச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் தூது விட்டான்னு தெரியாது, அதனால் தமிழ் விடுத்துவதினுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நன்றி அன்பர்களே.